ஹாய் பிடீஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நல்ல ருசியான ஒரு கார சட்னி ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த சட்னி வந்து செட்டிநாட்லேயும் ஸ்பெஷலாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரோட் சைட் ஷாப்பில் கையேந்தி போவாங்கன்னா இட்லி கூட இந்த சட்னியை சர்வ் பண்ணுவாங்க. தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இட்லி மேலே ஊற்றி சாப்பிடும்போது இட்லி வந்து நல்லா பொது பொது பொதுன்னு ஊறி சாப்பிடுவோம். அதாவது இட்லியை நல்லா பிசைஞ்சே சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு நல்ல ருசியாக இருக்கும் இந்த சட்னியை. ஸோ இந்த அளவுகளில் பண்ணி பார்க்கணும். அது மாதிரி தாளிக்கும் போது நம்ம ஸ்பெஷலாக சேர்த்து இந்த ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ இந்த கார சட்னி பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த தக்காளி, நாட்டு தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், 3 வெள்ளைப்பல்லு பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம காரத்துக்கு 8 வரமிளகாய் சேர்த்துருக்கோம். இந்த காரம் நல்லா சுல்லுன்னு இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றாமையே இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னியோட தாளிப்பு ஸ்பெஷலாக தாளிக்கணும்னு சொல்லியிருக்கேன், அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து, கடுகு வந்து எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. ஸோ கொஞ்சமாக உளுந்தப்பருப்பையும் சேர்த்துட்டு, உளுந்தப்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கை நிறைய கருகப்பிள்ளையை வந்து இந்த நல்லெண்ணெயில் சேர்த்துட்டு, கருகப்பிள்ளை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் வந்து இந்த கருகப்பிள்ளையோட ஃப்ளேவர் வந்து இந்த சட்னிக்கு ஒரு படி மேலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் இந்த சட்னி நான் வந்து ஸ்பெஷலான தாளிப்புன்னு சொல்லியிருக்கேன். நல்லா எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இதை சேர்த்துட்டு, கொஞ்சம் சலசலப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் கலந்து விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சின்ன பளிங்கு சைஸில் புளி வந்து ஊற வச்சுருக்கணும். அந்த தண்ணியை கரைச்சி இந்த டைமில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் இப்போ சட்னிக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 150 ml அளவுக்கு சேர்த்துருந்தேன். இப்போ கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து மிதமான தீயில் நல்லா கொதிச்சு வரணுங்க. அப்போ தான் வந்து இந்த சட்னி நல்லா ருசியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கருகப்பிள்ளையும் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி என் ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த அளவுகளில் இந்த கார சட்னியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபுட் மாசம் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.